அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலாக குளிக்கிற சோப்பு இருக்கு இல்லைங்களா, பாத்திங் சோப்பு வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சோப்பு அப்படின்னா எல்லா சோப்புமே இதில் வரும். இதில் வந்து குளியல் சோப்பு, அதாவது பீட்ரூட் சோப்பு, அதுக்கப்புறம் பப்பாயா சோப்பு, அந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணாலும் சரி இல்லை கமர்ஷியலாக பண்ணாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுக்குமே நீங்கள் நினைக்கிற சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பெரிய லெவலாக ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நிறைய சப்சிடி அப்படின்னாலே கவர்மெண்ட் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு சில பேருக்கு தெரியறதில்லை. ஸோ அதை எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வாங்கலாம், ஸோ அதுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்சிடியில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டேட் சப்சிடி, இன்னொன்று வந்து சென்ட்ரல் சப்சிடி. ஸ்டேட் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு லோனும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சென்ட்ரல் சப்சிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானியம் எலிஜிபிள். ஸோ மானியம்ங்கிறது நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு அரசு வந்து ஒரு சில வந்து உதவி பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. வாங்க இப்போ சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், அதாவது PMEGP. இந்த ஸ்கீமில் நீங்கள் சோப்பு தயாரிச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம், 3% வட்டி மானியம் வந்து வாங்கிக்கலாம். அதற்கப்புறம் உங்களோட வயது வந்து 18 வயதுக்கு மேலே வந்து இருக்கணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% மானியமும், அதற்கப்புறம் பெண்களாக இருந்து ஆதி திராவிட தொழில் முனைவோர்களாக இருந்தீங்கன்னா 35% மானியமும் வந்து கிடைக்கும் சோப்பு தயாரிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. 50 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 50 லட்சம் மட்டும்தான் போடணுமா, ஒரு 10 போடக்கூடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ 10 போடலாம். 10 போட்டால் 10 உள்ளது 25% 35% சப்சிடி வந்து வரும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இது வந்து நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீமு. இதில் அதிகபட்சம் 75 லட்சம் வரைக்கும் சப்சிடி வாங்கிக்கலாம் நீங்கள் சோப்பு தயாரிக்கிறதுக்கு. இதில் வந்து நீங்கள் டிகிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ இதில் வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயது வரையும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதே வந்து SC ST கேட்டகிரி, அதுக்கப்புறம் வந்து இருந்தீங்கன்னா 45 வயது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீட்ஸ் அப்படின்ற ஸ்கீம்லையும் நீங்கள் வந்து சோப்பு தாராளமாக தயாரிச்சிக்கலாம். அதிகபட்சம் 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து மானியம், அதிகபட்சம் 75 லட்சம் 25% அப்படின்னு 75 லட்சம் வரைக்கும் சப்சிடி வாங்கிக்கலாம். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் யங் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், அதாவது UYEGP அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 8வது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதிகபட்சம் 15 லட்சம் ப்ராஜெக்ட் போட்டு அதில் 2.5 லட்சம் வந்து மானியம் வாங்கிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து சோப்பு தயாரிக்கிறது அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 15% சப்சிடி உண்டு. இதை வந்து நீங்கள் புதுசாக பண்ணுறது இல்லை ஆல்ரெடி பண்ணதை வந்து அப்கிரேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நீங்கள் அது எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் மித்ரா அப்படின்றது ஒரு ஸ்கீமு. இது வந்து பெண்கள், அதுக்கப்புறம் ஆதி திராவிட தொழில் முனைவோர்களாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து இதில் அடமானம் இல்லாத கடன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க, மற்றபடி எந்த ஒரு பயனும் இல்லை. பொதுவாக வந்து அடமான கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய லோன், இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா 50 லட்சத்துக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் அடமானம் கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கிடைக்காது. பட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எந்த ஒரு அடமானமும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைட்லைன் சொல்லுது. பட் ஆனால் பேங்கில் போனீங்கன்னா ஒரு சில மேனேஜர் அடமானம் இல்லாமல் வந்து கடன் கொடுப்பாங்க, ஒரு சில மேனேஜர் அடமானம் இருந்தால் மட்டும்தான் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸ்கீமையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதாவது இது வந்து நார்மலாக ஒரு பேங்க் மாதிரி. இவங்க உங்களுக்கு லோனும் கொடுப்பாங்க பட் கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்கும் நார்மல் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது. இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு லோனும் வாங்கிக்கலாம், மானியமும் வாங்கிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முத்ரா அப்படின்றது ஒரு ஸ்கீம் இருக்குது. அது இது உங்களுக்கு தெரியும் சின்ன லெவலில் ஒரு 10 லட்சம், 5 லட்சம், 50,000, 1 லட்சம் அந்த மாதிரி. இதில் வந்து சிஷு, கிஷான்,
தருண் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லெவலில் இருக்குது. இதில் எந்த ஒரு கொலட்ரலும் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புதுசாக தொழில் தடங்குறவங்க ஒரு சின்ன லெவலில் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் கொடுப்பாங்களா பேங்க்கில் அப்படின்றது கிடையாது. அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கணும், சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேங்க்கோட எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஒரு சில பேங்க் மேனேஜர்ஸ் வந்து அடமானம் கூட கேட்கலாம், பட் கைட்லைனில் வந்து அடமானம் இல்லாத கடன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷா அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஹெர்பல் சோப்பு, இப்போ வந்து துளசி சோப்பு, கற்றாழை சோப்பு, அந்த மாதிரி ஹெர்பல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா அதை வந்து இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகபட்சம் 35% வரைக்கும் சப்சிடி கிடைக்கும். அதுக்கப்புறம் தாட்கோவில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஒன்லி நீங்கள் எஸ்சிஎஸ்டி தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா அதில் வந்து சோப்பு தயாரிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று வந்திருக்குது. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம் சோப்பு தயாரிக்கிறதுக்கு. இது வந்து ஒன்லி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், அதற்கப்புறம் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். அதிகபட்சம் 35% வரைக்கும் சப்சிடி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 ஸ்கீம் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இதோட எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு பிஎம்இஜிபி நீட்ஸ் அப்படின்னு நெட்டில் போட்டிங்கனாலே எல்லாத்தோட ஸ்கீம் டீட்டெயிலும் வந்து வரும். இல்லை அப்படின்னா நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கைட்லைன்ஸும் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா ஸ்கீமுமே, இந்த 10 ஸ்கீமுமே நீங்கள் வந்து பேங்க் லோன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் சிபில் ஸ்கோர், அதாவது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து எந்த ஒரு டிஃபால்ட்டும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் சோப்பு வந்து சும்மா நீங்கள் ஒருத்தக்கிட்டே இந்த வாங்கி கைமாற்றி விடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரியலாக வந்து மிஷினரிஸ் எல்லாமே போட்டு சோப்பை வந்து நீங்கள் தயாரிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்னாலே எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அதாவது சிவில், அதுக்கப்புறம் மிஷினரிஸ், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் வாங்குறது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் பண்ண முடியும். என்கிட்ட வந்து மிஷினரிஸ் இருக்குது, ரா மெட்டீரியலுக்கு மட்டும் நான் வந்து இந்த சப்சிடி அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு வந்து, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு லெவல் சொல்லுவாங்க இவ்வளவு ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்சிடின்னு ஒரு சீலிங் லெவல் வச்சுருவாங்க. பட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் கூடவோ குறைச்சவோ போட்டுக்கலாம். பட் கவர்மெண்ட் என்ன சப்சிடி கொடுக்குதோ அதை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்சிடி சம்மந்தமான கிளாஸ் வந்து வாரம் வாரம் ஒரு பெய்டு செக்ஷன் மாதிரி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த சப்சிடியை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் மாதிரி டிஸ்கஷன்ஸ் வைக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்சிடியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெய்டு மீட்டிங் மாதிரி வந்து பண்ணுறோம். நீங்கள் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதோட கைட்லைன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது, இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே வந்து, ஸோ இதில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மானியம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஆர்டர் வரும். அந்த ஒர்க் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் லோனையும் வந்து சாங்ஷன் பண்ணணும். ஒரு ஒரு ஸ்கீம்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா அந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேவை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.